நம் உடம்பே நீண்ட கால பயிராக இருக்கிறது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன சத்துள்ள உணவு அத்தையும் சேர்த்துக்க, நெய் பால் தயிர் எல்லாம் சேர்த்துக்க, உடம்பை காப்பாற்றிக்க. இந்த உடம்பு தான் உனக்கு நீண்ட கால பயிர். மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீண்ட கால பயிராக இருப்பது உடம்பு தான். நீ லட்சியமும், நீ உன்னுடைய லட்சியமும் நீண்ட கால பயிர், உனக்கு உடம்பும் நீண்ட கால பயிர். இதை பட்டினி போட்டோ அல்லது இப்போ வேறு இந்த உடம்பை கெடுத்துக்கிட்டியாவோ, ஊர் ஊர் சுற்றினாலோ உடம்பு கெட்டு போகும். நீண்ட கால பயிர் கெட்டு போயிட்டால் நீண்ட கால பயிர் உடம்பு தான். அது பட்டினி போட்டோ அது அது வேறு வகையான வேறு பொல்லாத காமத்துக்கு நீ ரொம்பவும் செலவு செய்தால் நீண்ட கால பயிர் வாடிவிடும். நீ நோக்கியிருப்பது நீண்ட கால பயிர், நீ வைத்திருப்பது மாமரம் என்று சொல்லப்பட்ட ஞான பயிர், நீண்ட கால பயிர். 10-12 வருஷத்துக்கு பிறகு தான் பலன் தரும். நீ உன்னோட உடம்போ நீண்ட கால பயிர். இதை பட்டினி போட்டோ அல்லது வேறு வகையான உடம்பு ரொம்ப பொல்லாத காமத்துக்கோ அதிகமான செலவு செய்தால் இந்த பயிர் வாடிவிடும். இந்த பயிர் வாடிவிட்டால் நீ வச்ச மாமரமாகிய ஞானப்பயிர் பலன் பெறுவதற்கு முன்னே நீ இறந்து போயிடுவாய். நீ வச்ச நான் ஞானப்பயிராகிய மாமரம் 12 ஆண்டுக்கு பிறகு பழங்கள் பழுக்கும். உடனுடைய உடம்பாகிய நீண்ட கால பயிர் உடம்ப பட்டினி போட்டோ அது பொல்லாத அதிக காமத்துக்கு நீ செலவு செய்தால் இந்த பயிர் வாடிவிடும். இந்த பயிர் வாடிவிட்டால் அது அந்த நீ வைத்த மாமரம் ஞானமன்ற ஞா மாமரம் பழுப்பதற்கு முன்னே நீ இறந்து விடுவாய். இது ரகசியம். இது முக்கியமான விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கப்போ, நீ வைத்திருக்க உன்னுடைய பயிர் உடம்பு என்று சொல்லப்பட்ட பயிர், நீண்ட கால பயிர். இந்த பயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பயிர் ஆகிய இந்த இந்த பயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீண்ட கால பயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ வைத்திருக்க ஞானமன்ற மாமரம் அது பழுப்பதற்கு 12 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகலாம். இந்த பயிர் வாடுவது, இந்த பயிரை நீ கெடுத்து விடாதே. பட்டினி போட்டோ அல்லது வேறு இது ரொம்ப செலவு செஞ்சிட்டேன்னா இந்த பயிர் வாடிவிடும். இந்த பயிர் வாடிவிட்டால் இறந்து போவேன். அதிகமாக மூச்சு கட்டுனாலும் மூச்சு கட்டினாலும் இறந்து போவேன். பட்டினிகளான்னு செத்து போவேன். அளவான உணவு பசித்தைப்பின் சாப்பிட வேண்டும். சுவையான உணவு சாப்பிடணும், அறுவை சுவை சாப்பிடணும். பூண்டு வெங்காயம் சேர்க்கணும், வாய்ப்பு இருந்துச்சா சேர்த்துக்க. எதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்க. உடம்பு இரும்பு மாதிரி வச்சுக்க, உடம்பை வந்து திடமாக வச்சுக்க. நீண்ட கால பயிர் எந்த பயிர் எதுக்கு திடமாக வச்சுக்கண்ணா? நீ வைத்திருக்க மாமரம் என்று சொல்லப்பட்ட ஞானமரம் இது ஞானமன்ற மாமரம் இருக்கலவா, அது பழுக்கும் வரையில் இந்த உடம்பை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும். அது நன்றாக பழுக்கணும். 12 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். நீ எந்த அளவு பக்தி செலுத்துறியோ அந்த அந்த கனி அப்போ தான் கனியும். அந்த கனி கனிந்து விழுவும் வரையில் உன் உடம்பு இரும்பு மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். பட்டினி கிடக்காதே, இரவு நேரம் ரொம்ப தூக்கம் முடிக்காதே, மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக உட்காந்துட்டு தியானம் செய்யாதே. விரக்தி அடைஞ்சு போவே. நீ மணிக்கணக்காக தியானம் செய்கிறவன் வெகு வேலையில் விரக்கி தடைவான், எங்களுக்கு எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் செய்வோம், பிறகு அப்படியே விட்டுருவோம். ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா அரை மணி நேரம் தான் தியானம் செய்வாங்க, பிறகு என்ன செய்வாங்க, அது நூல்கள் படிப்பாங்க, அப்படியே மனசு ஆழத்தில் விட்டுருவாங்க. மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம். தெளிவு பெற்றவங்களுக்கு தெரியவாங்க. ஒரு எல்லைக்கு வந்ததுக்கப்புறம் மணிக்கணக்காக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.